சண்டே மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பெப்பா ஃபுடி என்னை கால் பண்ணிட்டு, மச்சா இன்னைக்கு சண்டே, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு குட்டி ட்ரிப் அடிக்கிறோம் ஆம்பூருக்கு, போய் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட போறோம் வரையா, நான் வராம நீ போயிடுவியான்னு நானும் கேட்டேன். டக்குன்னு எழுந்திரிச்சு என்கிட்ட இருக்கிற எல்லா கேமரா பொருட்களும் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டு காலில் தான் போனோம், பாட்டு கீட்டு எல்லாம் போட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டு போனோம். ஒத்தன்டிக் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நம்ம போன இடம் தான் ஆம்பூர்ல இருக்கிற ரஹமானியா பிரியாணி. கிட்டத்தட்ட 130 வருஷமா இருக்கு, 1890s இருந்து. இவங்க மெயின் பிரான்ச் வந்து ஒரு பசார் ரோட்ல இருக்கும், பட் கார் பார்க்கிங் பிரச்சனைனால நம்ம ஹைவேல புதுசா தொடர்ந்து பிரான்ச்சுக்கு போயிட்டோம். அங்கே ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வாங்கணும், லைக் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் லெக், ப்ரான் 65. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருந்தாங்க. மட்டன் பீசஸ் கூட நல்லா டெண்டராக இருந்துச்சு, கிட்டத்தட்ட 300 ரேஞ்சில் வந்துச்சு. நிறைய பேர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, பட் நமக்கு பர்சனல் மட்டன் சுக்கா அவ்வளோ பிடிக்கல, நிறைய போன்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருந்துச்சு மட்டன் சுக்காவில். பட் கண்டிப்பாக பிரியாணி கூட ப்ரான் 65, சிக்கன் லெக்னு இந்த மாதிரி சைட்ஸ் வாங்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஆம்பூர் பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நான் சொல்ல மறந்துட்டேன், இது எல்லாமே ஒரு கனவு தான், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.